பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போன் எடுத்துட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? இல்லமா, எங்க வச்சேன்னு தெரியல, அதான் தேடி எடுத்துட்டு வந்தேன். சரி, வாங்க போலாம், வாங்க போலாம். அப்பா அப்பா அப்பா, நீங்க சொன்னீங்கல்ல, அதனால நான் உங்க கூட வந்துடுறேன்ப்பா. டேய், நீயும் வரியா? இல்ல இப்பதான் நான் வரல, எனக்கு வேலை இருக்கா, அது இதுன்னு இப்ப வரேங்கிற. அது அது வந்துக்கா, அது என்னடா ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னா அதுக்குள்ளேயுமா முடிச்சுட்டா? அது ஒண்ணு இல்லம்மா, அது அப்புறமே பண்ணிக்கலாம், எந்த அவசரமும் இல்ல. சும்மா வீட்டுல தானே இருக்கேன், அதான் உங்க கூட எல்லாம் வந்தா உங்களுக்கு உதவியா இருக்குமே அப்படின்னு தான் நினைச்சேன். என்னடா நீ வரலன்னு சொன்னா, நாங்க எல்லாரும் ஒரே வண்டியில போயிடலாம்னு பார்த்தோம், இப்ப நீ வந்தீனா வண்டியில இடம் பத்தாதடா. அப்படியா? சந்தோஷப்பா, நீங்க போயிட்டு வாங்க. சம்பந்தி, அதான் மாப்பிள கூட வரேன்னு சொல்றாருல, நீங்க அந்த கார்ல வந்தாலும் நானும் மன்னோன்மணி செல்வி எல்லாம் எங்க கார்ல வரோம். ஆமாங்க, நீங்க உங்க வண்டியில போங்க, நாங்க எங்க வண்டியில பின்னாடியே வரோம். எல்லாரும் பிளான் தெரியாம சொதப்புறாங்களே. சம்பந்தி, நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்க போறோம், எல்லாரும் ஒரே கார்ல போனாதான் நல்லா இருக்கும். எல்லாரும் ஒரே கார்லயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாமே. ஆமா, எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா போனா நல்லா இருக்கும். நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சரி, அப்படியே போயிடலாம். மாமா, சரி வாங்க போலாம். நான் ஓட்டுறேன். இல்ல இல்ல மாமா, பரவாயில்ல, நான் ஓட்டுறேன். வாங்க மாப்பிள்ள. பூஜா, கீர்த்தி, எல்லாம் போயிடுச்சுங்க, இந்த வீட்டுல கொஞ்ச நேரமாவது நாம நிம்மதியா இருக்கலாம், வா போலாம். மா சொல்லுமா, போற இந்த வண்டி அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? என்னமா பாக்குற, கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்னடி சொல்ற நீ? ஆமாமா, எல்லாரும் ஜவுளி கடைக்கு போறாங்க நான் பாக்குறேன். இல்லம்மா, ஒட்டு மொத்தமா எல்லாரும் யமலோகத்துக்கு போறாங்க. ஏய் ஏ கீர்த்தி, எப்படி எப்படி சொல்ற நீ? அவங்க போற வண்டியில இருக்கிற பிரேக் வயரு கட் ஆயிடுமா, வண்டி எங்கேயும் நிக்கவே நிக்காது, நேரா போய் எதுலயாச்சும் மோதிரும். என்னம்மா நம்ப முடியலையா? நேத்தே ஆளை வச்சு வேலையை முடிச்சிட்டேன். ஏண்டி, அவங்க எல்லாரும் ஜவுளி கடைக்கு போற விஷயம் முன்னாடியே தெரியுமா உனக்கு? இல்லம்மா, நான் வச்ச பொறி செல்வி அவங்க அம்மா அவங்க அப்பாக்கு மட்டும்தான். ஆனா இப்ப ஒட்டு மொத்த குடும்பமும் அதுல போய் மாட்டிக்கிச்சே. மொத்த குடும்பமுமா? என்னடி சொல்ற நீ? ஆமாமா, நேத்து ஜாதகம் பார்த்துட்டு ஜோசியர் போனதுக்கு அப்புறமா அந்த செல்வி குடும்பம் நகை எடுக்க போகணும், ஜவுளி எடுக்க போகணும்னு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. சரி, அந்த செல்வி இப்பவே இந்த குடும்பத்துக்குள்ள வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டா? அதான், நகை புடவைன்னு ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவங்களோட கதைய தீர்த்து கட்டணும்னு நினைச்சுதான் நான் இத பண்ணேன். ஆனா நான் நினைக்காமலேயே ஒட்டுமொத்த குடும்பமும் போய் இதுல கொத்த மாட்டிக்கிச்சே. ஏய், இன்னைக்கு தாண்டி நீ ஏன் பொண்ணுன்னு சரியா நிரூபிச்சிருக்க. அடியே, எப்படி உனக்கு இப்படி ஒரு ஞானோதயம் வந்துச்சு? இது எதுவும் தெரியாம அந்த சந்தன பாண்டியர் இருக்கால, நம்மளையும் கூட வாங்கன்னு கூப்பிட்டதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நல்ல வேளை அந்த கற்பகம் இருக்காளே, நமக்கு நல்லதாண்டி பண்ணிருக்கா. ஆமாமா, அடியே கற்பகம் எல்லாருக்கும் சமைச்சு வைன்னு கட்டளை ஆடி போட்டுட்டு போற கட்டளை. நீங்க எல்லாரும் கட்டையில தாண்டி போறீங்க. அம்மா, ஒருவேளை எல்லாத்தையும் மீறி அதுங்க பொழைச்சு வந்துருச்சுன்னா என்னமா பண்றது? அதுவும் நமக்கு சாதகம் தாண்டி. என்னமா சொல்ற? ஆமாண்டி, நிச்சயதார்த்த புடவை எடுக்க போற நேரத்துல இப்படி ஒரு அபசரம் ஆயிடுச்சேன்னு அந்த சந்தன பாண்டியன் உடனே கல்யாணத்தை நிறுத்திடுவான். எப்படிமா? எல்லாம் அப்படிதான். ஏய் மகா, பேச்சாடி பேசுன,
இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பெரிய பூசையே இருக்கு. ஒன்னு தெரியுமா, என்னைக்குமே எங்க அண்ணன் வேலு துணி கடைக்கெல்லாம் வந்ததே இல்ல. நீங்களாம் வர்றதுனாலதான் எங்க அண்ணனே வருது. ஆமா, அண்ணியோட மகிமையே மகிமை. வேலன இப்பவே அண்ணி பேச்ச கேட்க ஆரம்பிச்சிருச்சுனா ஃபியூச்சர்ல பாலா வாய வச்சு சும்மா சும்மா இருண்டா. என் நிலைமை புரியாம இவனுங்க வேற என்னென்னமோ பேசிட்டு வர்றானுங்களே. டேய், அவனை கிண்டல் பண்ணாதீங்கடா. அப்புறம் அவன் ஏதோ அதிசயமா வந்திருக்கான் நம்மளோட. செல்வி, ஏதோ போன்ல டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அதை கொஞ்சம் காட்டு, நான் பாக்குறேன். குடு பாக்குறேன். இந்தாங்க மா, போனமா புடவை எடுத்தமான் இருக்கணும். எப்பயும் போல ஒரு புடவை எடுக்க கடையவே புரட்டி போடக்கூடாது, சரியா? சரிப்பா சரிப்பா, நாங்க எங்க போனாலும் கண்டிப்பா லேட் பண்ண மாட்டோம், நீ ஒண்ணு கவலைப்படாத. வேலுப்பா, உங்க அம்மாவையும் அக்காவும் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கலாமாப்பா. இந்த பாரு, கற்பகம் துணி எடுக்க வரான்னு தெரிஞ்ச உடனேயே பிளாஸ்க்ல காப்பி, படிக்கிறதுக்கு பேப்பர் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அடுத்து கடை வாசல்ல மிச்சர் வைக்கும், அதையும் வாங்கிப்பேன். என்னங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க, போங்க. என்ன மாமா சொல்றீங்க? ஓ, இதுக்குதான் ஜவுளி கடைக்கு வர மாட்டேன்னு தலை திருச்சி ஓடனாப்லையா? மாமா, நீங்க ரொம்ப லேட். இப்ப ஃபீல் பண்ணி எந்த யூஸ் இல்ல. ஏய் பூஜா, போட்டேனா சும்மா வர மாட்டியா? நீ பேசாம இருறி. இதுக்கே எல்லாரும் இப்படி சலிச்சுக்கிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு வேற சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாகணுமே. அதுவும் இங்க இல்ல, காஞ்சிபுரத்துக்கு போய் எடுத்து குடுக்கணும். என்னது, காஞ்சிபுரமா? அதுக்கு என்ன, போயிட்டா போச்சு. அப்படி சொல்லுங்க சம்பந்தி. இவர் என்ன கிண்டல் தான் பண்ணுவாரு. ஆமா சம்பந்தி, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்க? இங்க மட்டும்தான் இருக்காங்களா இல்ல ஊர்ல இருக்காங்களா? இங்க எப்படிங்க, என் சொந்த பந்தம் எல்லாமே ஊர்லதான் அம்புட்டு பேரும் இருக்காங்க. ஏதோ இங்க கொஞ்ச பேர் தான் இருக்காங்க.